தர்மபுரி அருகே விவசாய நிலத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட விவசாயியை கொலை செய்ததாக இரு சிறார் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் இருந்து மொரப்பூர் செல்லும் சாலையில் 2 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு மது வாங்கிய இளைஞர்கள் சிலர் பெரியமிட்ட அள்ளி என்ற கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். இதை கண்ட நிலத்தின் உரிமையாளர் சரவணன் அந்த இளைஞர்களை அங்கிருந்து விரட்டி உள்ளார். இதனால் அந்த இளைஞர்களுக்கும் சரவணனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சரவணன் தனது நண்பர்களை அழைத்து வருவதாக கூறி சென்றுள்ளார். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் சரவணனை விரட்டி சென்று கத்தியால் குத்தி உள்ளனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சரவணன் இறந்தும் போனார். தொடர்ந்து காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். பின்னர் விவசாயி சரவணனை கொலை செய்ததாக புதூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கொலை தொடர்பாக இரு சிறார் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது ஆத்திரமூட்டும் வகையில் சரவணன் பேசியதால் கொலை செய்ததாக கைதான இளைஞர்கள் கூறியுள்ளனர்.